அஸ்லாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, பட் என்னால் அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 பீசஸ் இருக்குது. இதை வந்து நான் 2 செட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது அது எல்லாமே வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இதே கலர் தான், பட் அது தனியாக இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இருக்கிற கலர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து நான் ஃபோட்டோவாக அப்டேட் பண்ணுறேன். இதில் பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். ப்ரைஸ் எல்லாமே அதே தான். புதுசாக வர்றவங்க, புதுசாக பார்க்குறவங்க இந்த நம்ம சேனலில் பண்ணுவீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கலர்ஸ் மட்டும் நான் ஃபுல்லாகவே காட்டுறேன், எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதான் எடுத்துக்கோங்க. நிறைய இருக்குங்க, கிட்டத்தட்ட இதில் 300 பீஸ் இருக்குது, தாராளமாக இருக்குது. 2 பண்டல் இது. டைமுக்கு என்னால் அப்டேட் பண்ண முடியாததுக்கு காரணம் நான் ஆல்ரெடி குரூப்பில் சொல்லிட்டேன். இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து வந்து நான் ஸ்டோன் சாரீ கலெக்ஷன்ஸை வந்து இன்னும் நான் ஆஃபரில் போட போகிறேன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கம்மியாகும், ப்ரைஸ் கம்மியாகும். 650 இந்த ரேஞ்சில் வந்து அந்த கலெக்ஷன்ஸை நான் அப்டேட் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே. கலெக்ஷன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே அந்த பண்டல்லையுமே கூட ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் இது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அந்த இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நான் இப்போ தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய கலர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒன்றில் மட்டுமே 8-8 கலர் இருக்குது. நல்லா தான் இருக்குது இதை பார்க்க. அப்புறம் இந்த பிளாக், அப்புறம் இந்த பிளாக், பிளாக் அண்ட் ஒயிட்டு. இந்த மாடல் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே 8-8 கலர் இருக்குது. வேணுன்றதை எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எல்லாம் மாதிரி தான். ஓகே, கவரோடே காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு பிரித்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா எவ்வளோ இருக்குன்றதை நீங்களே பார்த்துறீங்களா? இதெல்லாம் நான் பிரித்து எடுத்து அது ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ நான் கவரோட காட்டுறது இதுவே நல்லா தான் இருக்குது பார்க்க. நீங்கள் வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். சாட்டர்டே வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு மாடலாக கூட நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபோட்டோ அப்டேட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கலாம். இல்லை இந்த வியூ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதிலே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலான மாடல். இதில் ஒரு 6-7 கலர் இருக்குது. இதை நான் அடுத்த வீடியோவை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா யாஸ் ஃபேப்ரிக்கில் இப்போ தான் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். சிக்னேச்சரில் வர்ற மாதிரி இந்த ஜரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டிஃப்ரெண்ட், இது எனக்கே புதுசாக தான் இருக்குது. இல்லை, சாரி எதுவும் மாறி வந்துருச்சானுன்றதுல நான் யாஸ் ஃபேப்ரிக்கோட அந்த லேபிள் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, சிக்னேச்சருக்கு மாதிரி அந்த கம்பி கொடுத்துருக்காங்க. கலர் இருக்குது. இதை வந்து நான் தனியாக கேட்டிருக்கேன், வந்துச்சு அப்படின்னா இதே நம்ம ஒரு 50 கலராக எடுத்துருவோமே. ஓகே, அப்புறம் இது இதில் வந்து இந்த பண்டல் மட்டும்தான் அதில் நான் எடுத்து வைக்கல. ஓகேங்களா? ஸோ இதிலே நீங்கள் வேணுன்றத ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அது நல்லாயிருக்கும். மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சரிங்களா? ஃபோனில் எத்தனை கலர் இருக்குன்னு? 6 கலர் இருக்குங்க. 1, 2, 4. ஓகே, அப்புறம் இதில் வந்து 2 கலர் 2 தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து இது எடுத்திருந்தேன், ஃபுல்லாக முடிஞ்சு 2 கலர் வந்துருக்கு. ஓகே, அப்புறம் வந்து யூனிஃபார்மாக இது இருக்குது, கிட்டத்தட்ட இதில் 10 கலர் இருக்குது. யூனிஃபார்மாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுறேன். அப்படிங்களா, இந்த கலரில் 10 கலர் இருக்குது, ஃபுல்லாக தான். கொஞ்சம் ஃபேமஸாக போகிறத மட்டும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும் அதனால். அப்புறம் இது இதுலேயும் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஆஹா, இருக்கியாம வச்சுருக்கேன். வந்துருச்சு,
கலர் சரியாக தெரியலையோ. இந்த மாடல் ஓகேங்களா, யாஸ் ஃபேப்ரிக் இந்த மாடல். நிறைய கலர் இருக்கு. ஓகே ஃபைனலாக இது. ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்செலாம் பார்க்காதீங்க, ஏன்னா இந்த பண்டல் இருக்கு. ஆ இதுவும் வரும், பார்த்துருவோம், வெயிட் பண்ணுங்க. கலர் பார்த்துக்கோங்க, இது நான் புதுசாக எடுத்திருக்கேன். இந்த டைம் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஓல்டாக எடுக்காமல் கொஞ்சம் புதுசாக தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஊர்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக போகிறாங்க, அதனால் இதையும் எடுத்தாச்சு. அப்புறம் இது நம்ம மாற்றி வச்சுருந்தோம் போல, இதுவும் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் புதுசாக தான் எடுத்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்ததில்லை. அந்த ஒயிட் கலர் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவசர அவசரமாக காட்டுறேன்ல, என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன், இல்லைனா வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணியிருப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கலெக்ஷன்ஸ், அதே பண்டல் தான் இதிலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், 300 பீஸ் கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் தாராளமாக என்னால் கொடுக்க முடியும். சரி ஓகே, இன்னும் ஒரு 2 நாளில் சரி நாளைக்கு நான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குரூப்லாம் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபோட்டோவாக. ஓகேங்களா, ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.